അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. കണ്യമിഹു റൗമറൈ സ്വന്തങ്ങളെ, ഉള്ള അനവരെയും ദിനം ഒരു ഹദീത്തൻ ഹിന്ദ തുടരിൽ സന്ദിപ്പതിൽ മിക്ക മഹിഴ്ചി അടയുകളേ. അൽഹംദുലില്ലാ. இன்றைய ஹதீஸினுடைய தலைப்பு ஹஜ் என்பது முந்தைய பாவங்களை அழித்துவிடும் என்பதாகும். இறைத்து நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய இஸ்லாமிய காலத்திற்கு முன்பதாக மரண தருவாயில் இருக்கிற பொழுது தனது மகனிடத்தில் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய முகத்தை கூட தன்னுடைய வீட்டினுடைய சுவர் பகுதியில காமித்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். இறைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகவும் நான் கோபமாக நடந்து கொண்டேன் என்று இஸ்லாத்திற்கு முன்பான உள்ள வாழ்க்கைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது மகனார் அவங்க சொல்றாங்க, ஏன் பாப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நபி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி எவ்வளவு சுப செய்திகளை நல்ல சோபனங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், அதை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டாமா என்று சொல்கிற பொழுது அமர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நான் பாசம் வைத்திருக்கிறேன் என்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. என்னைக்கு என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தினுடைய நல்ல செய்தியை அல்லாஹ் போட்டானோ நான் நேர விரைந்து நபியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று பார்த்தேன். பார்த்துவிட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வலதுகரத்தை காட்டுங்களேன், நான் உங்களிடத்தில் பயத்து செய்து தருகிறேன் என்று சொன்னாங்க. நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய பொற்கரத்தை அவர்கள் காமித்து பயத்து செய்யுங்களேன் என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் அமர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஷரத்து, ஒரு கண்டிஷன் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன கண்டிஷன் சொல்லுங்களேன்? ஐயா ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் எனது அனைத்து பாவங்களையும் மன்னித்தரல வேண்டுமே என்று அமர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அதுதான், அல் இஸ்லாம் யஹ்திமு மா கானா கப்லா, இஸ்லாம் என்பது அதற்கு முந்தைய பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். அல் ஹிஜ்ரத்து தஹ்திமு மா கான கப்லஹா, ஹிஜ்ரத் என்கின்ற அந்த பயணமும் முன்பு உள்ள அந்த பாவங்களை அழித்துவிடும். அல் ஹஜ் யஹ்திமு மா கான கப்லஹ், ஹஜ்ஜும் அப்படித்தான், முன்பு உள்ள அனைத்து பாவங்களையும் அது அழித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுவார்கள். இந்த ஹதீஸில் இருந்து இந்த ஹஜ் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்முடைய வாழ்நாளில் பொருளாதார செல்வங்கள் உள்ளவர்களும் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கப்பட்டவர்களும் இந்த ஹஜ்ஜை நான் பிற்படுத்த கூடாது பல காரணங்களால். என்னுடைய வீட்டில பல குமரி பெண்கள் இருக்கிறார்கள், இல்ல மற்ற தேவைகள் இருக்கிறது, கடன் இருக்கிறது என்று பொருளாதாரம் படைத்தவர்களும் ஆரோக்கியம் வழங்கப்பட்டவர்களும் எந்த காரணத்திற்காகவும், அது இந்த உலகத்தினுடைய பல காரணங்களாக இருக்கலாம், நான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும், என்னுடைய பிசினஸ்ல நான் செட்டில் ஆகணும், இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரணங்களின் மூலமாக மிகப்பெரிய கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரதாக்கிய கடமையை நான் பிற்படுத்த கூடாது என்பதை நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எச்சரித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய உறவு சொந்தங்களே, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ ரிவாயத்து செய்வாங்க. நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்கப்பட்டது, ஐயுல் அஹ்மாலி அஃதல், காரியங்களில் அமல்களில் சிறந்தது என்னன்னு கேட்கின்ற பொழுது நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இறைவனை கொண்டும் இறைத்து நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்வது. சும்மா மாதா, பிறகு என்னன்னு கேட்கின்ற பொழுது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இறைவனுடைய பாதையில் போர் புரிவது. பிறகு என்னவென்று கேட்கின்ற பொழுது நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு ஃபீ சபீலில்லாஹ், இறைவனுடைய பாதையிலே போர் செய்வது, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் ஜாபிர் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அதீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் நிரந்தரமாக நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், அது உங்களுடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கும், அது மாதிரி உங்களுடைய ஏழ்மைகளை அது போக்கிவிடும். எப்படி கொல்லனுடைய அந்த தோல் துருத்தி என்பது ஒரு இரும்பினுடைய தூசுக்களை எப்படி அகற்றி விடுகிறதோ, அதே போல இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய வறுமையும் போக்கிவிடும் என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய உறவு சொந்தங்களே, இந்த ஹஜ்ஜை அதனுடைய பாக்கியம் படைத்தவர்கள், அதனுடைய கடமையை பெற்றவர்கள், பொருளாதார செல்வமும் ஆரோக்கியமும் படைத்தவர்கள் அதை பிற்படுத்தி விடாமல் அந்த காலத்திலே அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு
விஷயத்தை விளங்கி அதன் பிரகாரம் ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும் உம்ரா செய்கிற பாக்கியத்தையும் இறைத்து நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்கிற அந்த பாக்கியத்தையும் நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.